2000ஸில் நிறைய ஹிட் பாடல்கள் உங்களுக்கு வந்து கேரியர் ஸ்டார்ட் ஆனது, நிறைய ஹிட் வந்து மாதவன் கூட ரன் படம், மின்சாரம் இது பாய்கின்றது. ஆமாம், திரு லிங்குசாமி அவர்களோட நான் ஆனந்தம் படத்தில் இணைந்தேன். சரி, ஆனந்தம் படத்தில் என்ன இதுவோ என்னை சுற்றிய புதிதாய் ஒளி வட்டம் என்கிற பாடலின் மூலமாக அவருக்கோட அறிமுகமாச்சு. அவர் வந்து மிகச்சிறந்த கவிதைகளின் ரசிகர். என்னுடைய ஆகாயம் பூக்கள் விற்க ஆரம்பிக்கும் நேரம் பாட்டை அவ்வளோ வரி வரியாக அவரே சொல்வார் மனப்பாடமாக, திரு லிங்குசாமி அவர்கள். அவர் வந்து ஆனந்தத்துக்கு அப்புறம் ரன் பண்ணுறப்போ எனக்கு வந்து அந்த பாட்டு மின்சாரமின் மீது பாய்கின்றதே என்கிற அந்த பாடல், அதுக்கு வந்து ஒரு பல்லவி தான் எழுதி கொடுத்த நான். மின்சாரமின் மீது பாய்கின்றதே, உன் கண்கள் என் கண்கள் என்னை மேய்கின்றதே, நீ உத்தரவிட்டால் முத்தம் தருவேன் உதடுகள் வேர்க்கும் வரை, அடி உண்மையில் நானும் யோகியந்தானடி உன்னை பார்க்கும் வரை, என்னை விடவும் பூமியில் அதிகம் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கும் காரணத்தால் தான் இன்னும் சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதையாக எழுதி அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தார். அது பல்லவியை கொஞ்சம் கம்போஸ் பண்ணிவிட்டு அதையே கொஞ்சம் சரணமாக எடுத்து என்னை உன்னை என்னை விட இந்த உலகிலே உன்னை மிக மிக விரும்பினேன் அப்படின்னு ஒரு கம்போஸ் தன்னை விட இன்னும் அதிகமாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த டியூனுக்கு வந்து ஃபுல்லாக நான் சரணம் எழுதினேன். அது ரொம்ப அது சங்கர் சாருக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். சங்கர் சார் வந்து இப்போ டோட்டல் அந்த ரன் படத்தினுடைய டோட்டல் ஆல்பத்தை கேட்டுட்டு லிங்குசாமி அவர்களுக்கு அழைத்து எனக்கு ஆல்பத்திலே ரொம்ப பிடிச்ச பாட்டு மின்சாரமின் மீது விவேகா எழுதின பாட்டு அப்படின்னு சொன்னார்னா, அதுக்கு பிறகு நான் சங்கர் சாருக்கும் பாட்டு எழுதினேன். என் நண்பனில் என் ஃப்ரெண்டை போல ஆரம்பித்தான் பாடலாம். அது நிறைய அனுபவங்கள் உண்டு. ரன்னில் வந்து அது நல்லா பெண்ணென்றால் மென்மை என்று கவிதைகள் சொல்லி வந்தேன், உன்னை நான் பார்த்த பின் தான் கன்னத்தில் போட்டுக்கொண்டேன் ஒரு கோப்பை தண்ணீர் காதல் அதில் நீந்த கற்றுக்கொண்டேன். காதல் என்பது ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளார நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு அவஸ்தையான உணர்வு என்பதையெல்லாம் அந்த பாடல் வந்து சொல்லும். ரொம்ப ஸோ அது மாதிரி காதலர்களுக்கு மிக பிடித்த பாடல். நிறைய காதலர்கள் எங்கள் காதலுக்கான தூதே உங்கள் பாடல் தான் என்று என்கிட்ட பலமுறை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது அது வந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்கும். இன்றைக்கும் அந்த பாடலினுடைய தீவிர ரசிகர்கள் பல பேரை நான் சந்திக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பாடல் இதுன்னு சொல்வார்கள். அது நல்லது. அது வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு படமாகவும் இருந்தது அந்த டைம். மிகப்பெரிய வெற்றி படம் அது. மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து மிகப்பெரிய வெற்றி படம். ஆமாம், எவ்வளோ ஒரு ஒரு ஜாலியாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த உணர்வுகள் ஆழமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் இருக்கும். மின்சாரம் என் மீது அந்த டைம்ல அந்த மின்சாரம் என் மீது பாயுது அப்படிங்கிற ஒரு லிரிக் வந்து ஒரு புதுசா அந்த கட்டத்துல இருந்து, ஏன்னா அந்த கேட்கும் போது அதுக்கப்புறம் பூக்கள் வந்து அந்த மாதிரி இல்லாம மின்சாரம் என் மீது பாய் அப்படின்னா அப்படின்னா அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து நம்ம ஷாக் அடிக்குது அப்படி லைட்டா சொல்லிட்டு போகும்போது அது ஒரு கவிதையை மாத்தும் போது இன்னொரு புதுமையான விஷயமா இருக்கும். அதுக்கு அவங்க மீரா ஜாஸ்மினும் மாதவன் சாரும் ரொம்ப அழகா இருக்கும்ல அந்த காட்சி. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த காட்சி வந்து இவங்க இன்னும் நடிச்சிருந்தா இல்ல இன்னும் உங்க காட்சியில பாக்கும்போது இன்னும் சிறப்பா இருக்கு அப்படின்னு நீங்க எந்த பாட்டு அந்த மாதிரி சொல்லுவீங்க? நல்ல சிறப்பா இருக்கும், நிறைய பாடல்கள் சொல்லலாம். நிறைய பாடல்கள், உதாரணமா சொல்றதுன்னா கே வி ஆனந்த் அவர்களுடைய கோ படத்தில் அமளி துமளி நிலையம் வாழி என்கிற அந்த பாட்டு வந்து அவருடைய விஷுவல் பண்ண விதம் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலும் அந்த ஒரு பாட்டுக்கு மட்டுமே 1 கோடி ரூபா செலவு பண்ணார். அப்போவே சரி அவர் என்கிட்ட சொல்லிட்டே போனார். நான் வந்து அந்த பாட்டு எழுதும்போது அமளி துமளி குலுமனாலின்னு எழுதேன். அமளி துமளி குலுமனாலி என்னை கவி கொண்டது அப்படி எழுதியிருந்தேன். குலுமனாலிங்கிற அந்த வார்த்தை எனக்கும் பிடிச்சிருந்தது, ஹாரி ஜெயராஜ் அவர்களுக்கும் பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து கே வி ஆனந்த் சார் அதை ஒத்துக்கவே மாட்டேன்ட்டார். ஐயோ குலுமனாலி வேணாம் சார், நான் கேமராமேனாக இருக்கிறப்பே நிறைய முறை குலுமனாலி போனேன், ரொம்ப அழுக்காக இருக்கும், அதை நான் இதில் வைக்க விரும்பலை, நான் இந்த பாட்டுக்கு மட்டுமே ஏறக்குறைய 1 கோடி ரூபா செலவு பண்ண போகிறேன், நார்வேல வந்து போய் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டேன், அந்த லொக்கேஷன்லாம் எனக்கு காமிச்சார் ஃபோட்டோஸு, இவ்வளோ அழகான லொக்கேஷன் வச்சுட்டு நீங்கள் குலுமனாலின்னு சொல்லிட்டா குலுமனாலியில் எடுத்தோன்னு ஆயிரும். அது ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணது ஏதோ வந்து ஒரு 20 லட்ச ரூபாயில் எடுத்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. ரொம்ப கிராண்டான ஒரு சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ யோசிப்பார். அவ்வளோ தேடி 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 வந்து நார்வேயில் அந்த பகுதியில் போய் அவர் ஷூட் பண்ணியிருந்தார். அதே போல் நாணி கோணி என்கிற ஒரு பாடல் மாற்றான் படத்தில் கே வி ஆனந்த் சார் அவர் அதுக்கும் வந்து அட்லாண்டிக் ஓஷனில் வந்து அட்லாண்டிக் பிரிட்ஜில் வந்து ஷூட் பண்ணியிருப்பார். ரொம்ப முக்கியமான அந்த அட்லாண்டிக் பிரிட்ஜ்னு ஒரு பெரிய பிரிட்ஜ் நான் போனாங்க. நீங்கள் போனீங்க? நான் வந்து அந்த படம் எடுக்கிறப்ப போல, அதுக்கு பிறகு இல்லை ஆஸ்லோவில் வந்து சர்வதேச தமிழ் திரைப்பட திரைப்பட விருதுகள் வழங்கும் விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் ஆஸ்லோவில். அந்த நிகழ்வுக்கு நான் போகிறப்போ அங்கேருந்து மோல்டேங்கிற இடத்துல என்னுடைய ஃபேன் ஒருத்தர், ரொம்ப தீவிரமான ஃபேன் கம் ஃப்ரெண்டு நண்பர் ஒருத்தர், அவர் என்னை அழைச்சிருந்தார். நான் அவர் வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அந்த போகிற வழியில் தான் அந்த அட்லாண்டிக் பிரிட்ஜ், அந்த 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 அட்லாண்டிக் ஓஷனுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரிட்ஜ், அது ரொம்ப நோட்டட் டூரிஸ்ட் பிளேஸ். அது
அந்த பிரிட்ஜும் போனேன். இந்த கோ படத்துக்காக ஷூட் பண்ண அந்த இடங்களுக்கும் போயிட்டு நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு அங்கே நேராக போனப்போ இன்னும் பெரிய பிரமிப்பு. இது எப்படி எப்படிலாம் ஷூட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க தேடி, அது ஏன்னா அவ்வளோ தூரம் ஆஸ்லோ விட்டு, ரொம்ப தூரம் அது ஆஸ்லோ விட்டு ஒரு நாள் விமான பயணம். அப்படி போயிட்டு அங்கே அங்கே ஷூட் பண்ணியிருந்திருக்காரு. நீ அந்த கோவ படத்தினுடைய அந்த அமளி தமளி பாட்டு மீண்டும் ஒரு முறை பார்க்க போக பாருங்க, அதை ஃப்ரேம் பை ஃப்ரேம் அவ்வளோ அழகாக இருக்கும் ரசிச்சு ரசிச்சு எடுத்திருப்பாங்க. அது ஆஸ் எ கேமராமேன் கே வி ஆனந்த் சார் வந்து அவ்வளோ ரசித்து அதை எடுத்திருப்பாரு. அது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து ஷூட் பண்ணதுலேயே வந்து நம்ம ரொம்ப பிரமிப்புக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. நிறைய பாட்டு சொல்லலாம், அப்படி சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், கந்தசாமி ஆல் சாங்ஸ் அந்த அலேக்ரா அப்படின்னும் போது ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு பாடலாக இருந்தது. அந்த பாட்டு எழுதின அனுபவம், அந்த படத்தோட அனுபவம் சொல்லுங்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு கவிஞர் எழுதி அவங்களுக்கு திருப்தி இல்லாமல், அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு கவிஞர்கள் எழுதி திருப்தி இல்லாமல் தான் வந்து திரு சுசிங்கணேசன் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு வந்த நேரம். அப்போ திரு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள், விவேகா சார் நல்லா எழுதுவார், அவர் வந்து டேடி மம்மி இது வந்து அவருக்கு எப்படி இருந்த என் மனசு, இது வந்து கோழி வட கோழி அப்படின்னு வரிசையாக எனக்கு நிறைய ஹிட் பாட்டுகள் எழுதிட்டு இருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சுசிங்கணேசன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. சுசிங்கணேசன் சார் என்ன சொன்னார்னா, எனக்கு ஏற்கனவே அவர் ஃபைவ் ஸ்டார் படத்தில் ஃபைவ் ஸ்டார் ஹோரே ஹோரேன்னு பாட்டு எழுதியிருக்காரு, சூப்பருங்க அவரை கூப்பிடுவோன்னு சொல்லிட்டு அப்படி தான் எனக்கு வந்து கந்தசாமி படத்தினுடைய வாய்ப்பு கிடச்சிது. அதில் வந்து முதல் பாட்டாக நான் எழுதுனது வந்து இந்த பாட்டு, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி. அப்போ வந்து அதுக்கு நான் ரொம்ப வாங்கிட்டு போயிட்டு எழுதிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படி கொடுக்குறதில்ல சார், நம்ம இங்கே எழுதிடலாம் சார் ஸ்டுடியோலே அப்படின்னு. அவர் சுசிங்கணேசன் சார் அங்கே எதிரில் உட்காந்தாரு, நான் இங்கே உட்காந்து பாட்டு எழுதி எழுதி கொடுப்பேன். சப்போஸ் அவர் சேஞ்சஸ் இருந்தால் சார் இந்த லைன் மாற்றுங்க அப்படின்னு பாரு, மாற்றி உடனே அந்த பாட்டு அங்கேயே முடிச்சு. அது எப்படி அந்த காஃபி குடிப்போம், அது வந்து அது வந்து அங்கேயே வந்து அவர் எதிர்க்கே வந்து ஒவ்வொரு வரியாக எழுதி வந்து இது பண்ணி அங்கேயே நான் வந்து இது பண்ணது. ஃபைனலாக வந்து அவருக்கு அந்த பாட்டு முடிஞ்சதப்போ ஃபுல் திருப்தி ஆகிட்டார். சரி, அதில் வந்து பெரியார் ரெஃபரன்ஸ் வரும், ஹிட்லர் வரும், இது வரும், சர்ச்சில் வரும், அதாவது அந்த உலக ஹிஸ்ட்ரியே அதுக்குள்ளார வரும் அந்த பாட்டுக்குள்ளார. அவர் ஒரு அற்புதமான ஒரு லவ் சாங்கு, ஒரு 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 டேட்டிங் சாங் மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான சாங்காக அந்த சாங் அமைஞ்சது. அந்த ஒரு பாடலை நான் எழுதிய போது அவருக்கு ஏற்பட்ட திருப்தி, அதுக்கு அடுத்த பாட்டு உடனே மேம்போ மாமியாங்கிற ஒரு மேம்போ மாமியா அந்த பாட்டு எழுதி முடித்தோடனே அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. அப்புறம் மியா மியா பூனன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு எழுதினோடனே விக்ரம் சார்லாம் துள்ளி குதிச்சிட்டார், சூப்பருங்க அப்படின்னு. இனிமேல் விவேகா சார் தான் ஃபுல் பாட்டுன்னு எழுதணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தாங்க. அது பிறகு என் பேர் மீனாகுமாரி எழுதினேன், அப்புறம் கந்த கந்த கந்தசாமி எழுதினேன், அலேக்ரா அதுக்கு பிறகு எழுதினேன். அலேக்ராங்கிறது ஒரு இட்டாலியன் வார்த்தை, இட்டாலியன்னா சேரப், மகிழ்ச்சியாயிரு மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறேன். அது அதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக அந்த படத்தினுடைய எட்டு பாடல்கள், அப்போ எட்டு பாடல்களையும் எழுதி முடித்தேன். எட்டு பாடல்களும் ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே மிகப்பெரிய டீ மாதிரி பற்றிக்கிச்சு. ஆடியோ வந்து அவ்வளோ பெரிய ஹிட்னு, ஆனால் இப்போ 100,000 குறுந்தகடுகள் அப்போ டி சிடி சிடிஸ் வந்து அப்படி ஒரே நாளில் 100,000 குறுந்தகடுகள்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆடியோ சாதனையை புரிந்த ஒரு படமாக அந்த படம் இருந்தது. எனக்கு ஒரு மிகப்பெரிய வணிக அந்தஸ்தே அந்த படம் பெற்றிருந்தது. கந்தசாமி வந்து எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியாகி ஒரு கமர்ஷியல் பாடலாசிரியராக என்னை அடுத்த கட்டது. அதே வருஷத்தில் எனக்கு ஈரம் படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஈரம் படத்தினுடைய அனைத்து பாடல்களும் மெல்லிசை பாடல்கள், மழையே மழையே பேசும் மழை அந்த பாட்டு, மென்மையான பாடல், ஆமாம், தரையிறங்கிய பறவை போலவே என்கிற ஒரு பாட்டு, சாரல் என் ஜன்னல் உடைக்கிறது, எல்லாமே மெல்லிசை பாடல். அப்போ வந்து என்ன நல்ல ஒரு என்னை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அழைத்து போன படம்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கந்தசாமி. அதுக்கு பிறகு தொடச்சா சிங்கம் சிங்கம் டூ வந்து மூணு வரைக்கும் இன்னமும் இந்த ஹரிசாருக்கு இந்த படம் நான் தான் எழுதிட்டு இருக்கேன். விஷால் அவர்கள் நடிக்கிற ரத்னம் படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் நான் தான் எழுதிட்டு இருக்கேன். அவர் சிங்கம் மட்டும் இல்லை, சிங்கம் ஒன்று, சிங்கம் ரெண்டு, சிங்கம் மூணு, வேங்கை, அவருக்கு ஹரிசாருக்கு சாமி என்னென்னலாம் பண்ணுறோமோ அதெல்லாம் வரிசையாக நான், அவருடைய முதல் படம் முதல் பாட்டே நான் தான். ஹரிசாருக்கு வந்து தமிழ் என்கிற படத்தில் முதல் ஓப்பனிங் சாங்கே நான் தான் எழுதினேன். ஸோ அவருக்கு எனக்குமான ஒரு தொழில் ரீதியான உறவுங்கிறது ரொம்ப நெருக்கமானது அவருடைய முதல் படத்துலேருந்து பணியாற்றுகிறேன் என்பது. அது மாதிரி எல்லாம் அமையும். அது சிங்கம் பாட்டில் உங்களுக்கு என்ன, அதில் எல்லா பாடலும் ஹிட்டு, ரொம்ப பர்டிகுலராக ரசித்து எழுதின பாட்டுன்னு எதை சொல்லுங்கள்? எல்லா பாட்டுமே ரசித்து எழுதுந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நிறைய பேர் பாராட்டின பாட்டுனா காதல் வந்தாலே பாட்டு.
நான் பண்ண அந்த ரெண்டு சீரியஸும் மூணும் பெரிய ஹிட் தான். சிங்கம் ஒன்று ரெண்டு மூணும் பெரிய ஹிட் தான். காஞ்சனா ஒன்று ரெண்டு மூணு அண்டர் குளோர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அண்டர் குளோர் லாபம் ஈட்டிய படங்கள் எல்லாம் 100-150 crores லாபம் ஈட்டிய படங்கள் அந்த சீரியஸ் அது ஒரு பெரிய விஷயம். ரசிகர்கள் அதை விரும்பிடுறாங்க. முதல் சீரிய முத பாகம் சூப்பராக இருந்தது, ரெண்டாம் பாகம் அவங்க பிடிச்சி போய் தேர்டு அப்படி. இப்போ காஞ்சனாலாம் நாலாவது வந்தாலும் பெரிய வெற்றி அடையும். ஆமாம் ஆமாம், அது ஒரு ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா, அது அந்த ஃபாலோ ஆகும்போது இன்னும் நமக்கு அந்த ஆமா நிச்சயமா இது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஜேர்னி போவோம் இல்லையா, குட்டி ஃபீல் மை லவ் அது எப்படி இருந்தது? இது வந்து ஒரு கமர்ஷியலா நிறைய ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டு ஒரு அந்த பெண் வந்து அவங்களை விரும்பலாங்கிறது தெரியும், ஆனா அவங்கள விரும்ப வைக்கிறது நிறைய விஷயங்கள் செய்வாரு, அவங்களா டைவர்ட் அந்த லைன்ஸ் வந்து அதுல அந்த பாடல்கள்ல வெளிப்படும். அது ரொம்ப நல்ல அழகான ஒரு ஒரு டிப்பிக்கல் சுச்சுவேஷன். அது என்னென்னா ஒரு 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 காதலன் வந்து காதலிகிட்ட வேற ஒன்றும் நீ என்னை காதலின்லாம் அவன் கேட்கவே இல்லை. நீ வந்து யூ நீ நாட் லவ் மீ, நான் லவ் பண்ணுறேங்கிறத ஃபீல் பண்ணால் போதும் நீ அது உணர்வு நீ பரிமாறிக்கோ. இல்லை பரிமாறலாம் வேணாம், தெரிஞ்சுக்க நான் லவ் பண்ணுறேங்கிறத விஷயம் உனக்கு இப்போ சும்மா அதை ஒரு காற்று அப்படி நல்லா போகுது ஏதோ மேகம் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு நீ எந்த வித உணர்வும் மற்றும் ஒன்று பார்க்குறல்ல, அது மாதிரி ஒரு விஷயமா நான் லவ் பண்ணுறேங்கிறது என்ற செய்தியை மட்டும் நீ ஜஸ்ட் ஃபீல் பண்ண போதும். மற்றபடி நீ என்னை லவ் பண்ணுன்னு ஒன்று கேட்கல, நீ என்னை வந்து இது செய்ய அது செய்யன்னு எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்கிற ஒரு வித்தியாசமான டிமாண்ட் அந்த பாட்டில் இருக்கும். அந்த பாட்டு நல்ல ரசிகர்கள் மத்தியில் பெரிய வெற்றி அடைந்த பாடல், நல்லாயிருக்கும்.